ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாரிசு கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பார்க்க போறது பாசி பருப்பு முறுக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க கடலை மாவும் இருக்கு, அரிசி மாவும் இருக்கு, பொட்டுக்கடலை முறுக்கு, மூணு வகையான முறுக்கு ரெசிபி நீங்க பார்த்துருப்பீங்க. இது நாலாவது வகை. பாசி பருப்பு வச்சு நம்ம முறுக்கு செய்யலாம், ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, இது வந்து அரை கப் அளவுக்கு பைத்தம் பருப்பு. இந்த பைத்தம் பருப்பை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிருக்கேங்க நானு. இந்த வெறும் கடாயில நல்லா சூடு வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் நல்லா ஆற வச்சிருக்கேன். இப்போ இதை பவுடர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிக்கலாங்க. ஸோ இது போல நல்லா பவுடர் பண்ணிட்டாங்க, ரெண்டு தடவை நல்லா சுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல சேர்த்துடலாம் அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு, பைத்தம் பருப்பு மாவு, ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு. நீங்க கடையில வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அது வீட்லயே செஞ்சது. இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சாரி இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஓமமும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்ப இதுல சூடான எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க எண்ணெய் சேர்த்தப்பறம். ஸோ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் இலக்கமாக நம்ம பிசைஞ்சிக்கணும். கல் மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா இலக்கமாக பிணைஞ்சிக்கணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை வந்து நம்ம பிணைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் முறுக்கு இருக்கு. உளுந்து முறுக்கு, பாசிப்பருப்பு முறுக்கு, கடலை மாவு முறுக்கு, பட்டர் முறுக்கு, பூண்டு முறுக்கு, வெங்காயம் முறுக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்றேன். ஸோ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இலக்கமாக பிணைஞ்சிருக்கும், ரொம்ப சாஃப்டாக. இப்போ நம்ம முறுக்கு பிள்ளைய ஆரம்பிச்சிக்கலாம். நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்குங்க. நான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். நான் வந்து வாழை இலையில பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பிகினர்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் இது போல் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பழக்கறக்கவங்க பார்த்தீங்கன்னா அது போல் கரண்டியில் சுற்றிட்டு டைரெக்டாகவே எண்ணெயில் போடுவாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க டைரெக்டாகவே எண்ணெயில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேபிட் இருக்கவங்க ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க இது மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லாட்டி இது மாதிரி வாழை இலையில் சுற்றிட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதும் போடலாம். அதுதான் ரொம்ப சேஃபும் கூட. நான் வந்து தேன்குழல் அச்சு எடுத்திருக்கேன், மூணு ஹோல்ஸ் இருக்கிறது, அதில் தான் நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டோன்னா நல்லா எலும்பி வந்தால் நம்ம முறுக்கெல்லாம் ஒவ்வொன்றா ட்ராப் பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் வச்சிடணும். ஸோ அப்போ நம்ம மாவு போட்டு நல்லா எலும்பி வரலாம். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நல்லா பொறிஞ்சி வருது. ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கை ஒவ்வொன்றா ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராப் பண்ணலாம். கேஸ் வந்து நான் ஸ்லோவில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் வந்து பிகினர்ஸ்க்காக நான் இது மாதிரி சொல்லி தரேன். ஸோ ஆனால் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும் பார்க்கலாம். ஸோ கையை வச்சு போட்டுடாதீங்க, அப்புறம் கை ரொம்ப வெந்துடும். அப்புறமா இதிலே உருளைக்கிழங்குல நம்ம முறுக்கு செய்யலாம். நிறைய முறுக்கு வெரைட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். திருப்பிடலாம், ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டே வருது பாருங்க, உடையாது. ஸோ தாராளமாக இப்போ திருப்பலாம். முறுக்கு நல்லா வெந்துருச்சுங்க, இந்த ஒரு முறுக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை எடுத்துடலாம். ஃப்ளேம் வந்து ஸ்லோலே தான் இருக்கணும் பாருங்க. டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையான பாசி பருப்பு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. எனக்கு இது 15 முறுக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா ஆறின பருப்பாவது சாப்பிட்டாதான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இது 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லுங்க. மறக்காம மற்ற முறுக்கு ரெசிபிஸையும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாரிசு கிச்சனை, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாரிசு கிச்சன்.